Hi friends, 90s kids favorite soppu saamanla samachu YouTube channel la kalakum young and cute Thiruvannamalai couples avangaloda lifestyle income pathi danga inda video la paakaporum adukku munadi nama channel la subscribe pannadanga subscribe pannunga kudave bell icon click pannunga. சிறு வயதில் நாம் அனைவரும் சிறிய சொப்பு சாமான வச்சு விளையாடினது உண்டு. ஆனால் இங்க வந்து ஒரு தம்பதிகள் சிறு விளையாட்டு பாத்திரங்களை வச்சு சமையல் செஞ்சு அசத்திட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில உள்ள தனிப்பாடி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ராம்குமார் வளர்மதி தம்பதியர். மினியேச்சர்களை கொண்டு சமையல் செஞ்சு யூடியூப்ல பிரபலம் அடைஞ்சவங்க. பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்ச ராம்குமார் அவர்கள் படிப்பு முடிஞ்சதும் தன் தந்தையின் வணிகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் மனைவியின் யோசனைப்படி டைனிஃபுட்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனலில் துவங்கியிருக்காங்க. வளர்மதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஏஓவாக தர்மபுரி கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க. இவங்க சேனல் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அவுட்டோர் டைனிஃபுட் குக்கிங் சேனல். இவங்க சேனல் வந்து 2017 நவம்பரில் ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் இவங்க கம்ப்ளீட்டாக சமைக்கிறாங்க மினிச்சர் வெர்ஷனில். இது எல்லாமே சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து பாத்திரம் வரைக்கும் எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். அது எல்லாமே ஆத்தன்டிக்காகவும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டாகவும் தான் இவங்க சமைக்கிறாங்க. முதல்ல இவங்க சமையல் சேனல் துவங்கவே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அயல் நாட்டில் பிரபலமாக இருக்கும் மினியேச்சர் சமையலில் கவரப்பட்ட ராம்குமாரின் மனைவி அவர்கள் தான் தமிழ் பாரம்பரிய அமைப்பில் சொப்பு சாமானில் சமைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. சமையல் செய்யும் பாத்திரத்திலிருந்து காய்கறி நறுக்கும் கத்தி வர சகலமும் சிறிய பொம்மை பாத்திரமாக தான் இருக்குது. பெரிய பாத்திரத்தில் சமைச்சா கூட அந்த அளவு முழுமை அடையுமா அப்படின்னு தெரியலை. ஆனால் இவங்க சொப்பு சாமானில் செய்யும் உணவு வகைகளை பார்க்க கவர்ச்சியாகவும் நாவூறும் வகையிலையும் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில் சுற்றியுள்ள ஏதேனும் ஒரு வயல்வெளியை தேர்ந்தெடுத்து அங்கே சமைச்சு தான் படம் பிடிக்கிறாங்க. சமையல் செய்யும் முன் கிராமிய சுற்றுப்புறத்தை விளையாட்டு சாமான்களை கொண்டு உருவாக்குவார் ராம்குமார். மண் வீடு, மாடு சக்கர வண்டி, அந்த மாதிரி அழகிய சிறு கிராமத்தையே உருவாக்குவார். அதன் பின் தான் ராம்குமாரின் மனைவி சமையல் செய்வாங்க. சமைச்சது கூட அவங்க பரிமாறுறது வந்து குட்டி குட்டி லிட்டில் பிளேட்ஸில் தான் அவங்க பரிமாறுவாங்க. அவங்க வீடியோ எதுலேயுமே அவங்க வாய்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் கவர்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் தான் கொடுத்துருப்பாங்க. இருவரும் வேலைக்கு செல்வதால் விடுமுறை நாட்களில் தான் இவங்க சமையல் செஞ்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் புது வீடியோக்களை அப்லோட் செய்வாங்க. இந்தியாவின் முதல் மினியேச்சர் சமையல் அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு ரொம்ப வரவேற்பும் ஜாஸ்தி. தற்போது த டைனி ஃபுட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 15.6 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 168 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் ரெசிபி தான். த டைனி ஃபுட்ஸ் யூடியூப் சேனலுடைய நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $900K, அதாவது நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 6 கோடி. இவங்க மாத வருமானம் பார்த்தீங்கன்னா $20K, அதாவது நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 14 லட்சம். வீடியோஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்மதி அவங்க தாங்க செஃப்பு. ராம்குமார் அவர்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுறது, எடிட்டிங் அண்ட் டேஸ்டிங் மட்டும் அவங்க தான். பெஸ்ட்டு யூடியூப் அவார்டு வந்து இவங்களுக்கு செப்டம்பர் 2019 கிடச்சிது. இவங்க சமைச்சு போடுற வீடியோஸ் விட ப்ளூப்பர்ஸ் போடுறது தான் இன்னும் ரொம்ப ஹிட்டானது அப்படின்னே சொல்லாங்க இவங்க யூடியூப் சேனல் பொறுத்த மட்டும். ராம்குமார் அவர்கள் டைனி ஃபுட்ஸ் யூடியூப் சேனல் பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முதலில் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்த்தோம். ஒரு பாத்திரப்பாலை பொங்க வைப்பதற்கு ஒரு நாள் ஆச்சு. அதன் பின் என் மனைவி பல வழிகளை முயற்சி செஞ்சு இன்று சற்று சுலபமான முறையில் சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்மார்ட் போன்கள் ஆதிக்கம் செலுத்துவதால் குழந்தைங்க யாருமே சொப்பு சாமான்களை வச்சு விளையாடுறதில்லை. எங்கள் வீடியோக்களை பார்த்தாவது குழந்தைகளுக்கு அந்த ஆசை தோன்றட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பன்னீர் டிக்கா முதல் மஷ்ரூம் மசாலா வரை இவங்க செய்கிற சொப்பு சாமான்லையே நம்ம நாட்டில் எச்சில் ஊற வச்சிடுறாங்க இந்த டைனி ஃபுட்ஸ் யூடியூப் சேனல் யங் கப்புள்ஸ். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.